விவசாயமும் முக்கியம், நெசவும் முக்கியம். நெசவாளர்களும் விவசாயிகளும் வாழ்ந்தாதான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே நெசவாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் இருக்கரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் நிச்சயமாக கேப்டன் என்ற ஒரு நல்லவருக்கு, அவரினுடைய வேட்பாளராகிய ஆனந்த் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலிலே குழந்தைக்கு வாழ்த்து கொடுத்து மாபெரும் வெற்றியை ஒன்னாம் நம்பர் மட்டனுக்கு தரணும் சொல்லி உங்க அத்தனை பேரையும் பார்த்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் முகாமிட்டு ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு மந்திரி உட்கார்ந்து இன்னைக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்காங்க. ஆனா யாராவது ஒருத்தர் தன் சொந்த நிலத்தில் மக்களுக்கு இடத்தை கொடுத்தா தமிழ்நாட்டில் என்று ஒரு வரலாறு யாராவது காமிக்க முடியுமா? ஆனால் நமது கேப்டன் இடத்தை வாங்கி இலவசமாக பட்டா போட்டு இங்க இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக இவங்க இடத்தை கொடுத்தவர் நமது கேப்டன். அவளுக்கு இலவச பட்டா அமைத்து அனைவருக்கும் இலவசமாக இடத்தை வழங்கிய ஒரு நல்லவருடைய கட்சிக்கு மக்களாகிய நீங்கள் வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இலவச கம்ப்யூட்டர் பள்ளி, இலவசமாக தையல் பயிற்சிகள், இலவசமாக மக்களுக்காக மக்கள் பணி, இலவசமாக பெண்களுக்கு திருமணம் என்று கேப்டன் வாழ்ந்த காலம் மக்களுக்காக வாழ்ந்தார். கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேப்டனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை படைத்த ஒரே தலைவராக நமது கேப்டன் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் இங்க முகாமிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, ஒரு ஓட்டுக 1000 கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம், 5000 கொடுக்கிறோம், என்னென்னவோ சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்களே. ஆனா இதே இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய யாராவது ஒருத்தர் வருகிறார்களா என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் இன்னைக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சென்னையில இருந்து எந்த தேர்தலிலும் நடக்காத ஒரு விஷயம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை பூரா கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அந்த மக்களை ஆடு மாடு மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து மக்களை அடிமைகள் போல நடத்துகின்ற ஒரு தேர்தலை நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் ஈரோடு கிழக்கு தொகுதியில பார்க்கும் பொழுது உண்மையாகவே தலை வணங்கி வெட்டி வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். மனித உரிமை ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மனித உரிமை ஆணையம் என்று ஒன்று இருந்தால் நீதி அரசர்களே, தேர்தல் ஆணையமே, இங்க வாங்க, இங்க மக்களை ஒரு இடத்துல ஆடு மாடு போல அடைத்து வைத்து இன்னைக்கு கொடுமைப்படுத்துகின்ற இந்த தேர்தல் நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். ஏன்னா மக்களை இன்னைக்கு அந்த அளவு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடிமை போல அவங்களை ஆட்டு மந்த போல ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்கன்னு இதுல என்ன இருக்கு? மக்களும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். யாரு காசு கொடுத்தா அவங்க பின்னாடி ஓடுறீங்க, பிரியாணி பொட்டலம் கொடுத்தா போறீங்க, கோட்டை கொடுத்தா ஓடுறீங்க, ஒரு புடவையை கொடுத்தா ஓடி போறீங்க, மூக்குத்தி கொடுத்தா ஓடுறீங்க, இது என்ன? உங்களால வாங்க முடியாத இதெல்லாம் நான் நினைச்சு பாக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நூல் விலையை கம்மி பண்ணி கொடுத்திருக்காங்க, டாஸ்மாக் கடைகளை ஒழித்து கொடுத்திருக்கிறார்களா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களா, கரண்ட் பில் இன்னைக்கு எந்த அளவு உயர்ந்திருக்கிறது அதை குறைக்கக்கூடிய வாக்குறுதி யாராவது கொடுக்கிறார்களா? இன்னைக்கு என் நெசவு வந்து இன்னைக்கு கரண்ட் சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு ஒரு யூனிட் கரண்டின் உள்ளே இன்னைக்கு 10 மடங்கு அதிகரிச்சு, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, நூல் விலை உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, அதே போல மின் கட்டண உயர்வு, எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி விட்டு தேர்தல் நேரம் வரும் பொழுது மட்டும் மக்களுக்கு ஓட்டு கொடுத்து காசு கொடுத்து ஏமாற்றுகின்ற இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு மக்களாகி நீங்கள் ஒரு பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயம் கொடுக்க வேண்டும் என் தாய்மார்களே என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி போதையிலே மிதக்கக்கூடிய அளவு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு அது கஷ்டம் என்பது இங்க இருக்கிற என் தாய் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த டாஸ்மாக் கடைகளை
நிச்சயமாக கேப்டனுடைய ஆட்சி வரும்பொழுது ஒழித்தே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிக்க முடியும். ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண் தான் உணர முடியும், வேற யார் உணர முடியும்? அந்த பெண்களின் துயரை துடைக்கக்கூடிய அளவு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, விலைவாசி ஒரே உயர்வு, இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவோ கஷ்டம், இதெல்லாம் தீர்க்கிறாங்களான்னா அதுக்கெல்லாம் இங்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை மந்திரிகள் இன்னைக்கு இங்க முகாமிட்டு இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க துறையை சேர்ந்த எத்தனையோ திட்டங்களை அவங்க செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அந்த திட்டங்களை எல்லாம் எதையுமே செய்யாம இன்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்கணும்னா மட்டும் தேர்தல் நேரத்தில் வருகிறார்களே, இது என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். கடவுள் நமக்கு ஆறறிவு படித்தது எதற்கு? சிந்திப்பதற்கு. நீங்க ஒன்னும் யாருக்கு அடிமை இல்லை, ஓட்டு என்பது உங்களுடைய உரிமை. நல்ல சிந்திச்சு நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த கட்சி நல்லது செய்யும், எந்த தலைவர் வந்தால் நல்லது செய்வார்கள், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை யார் உருவாக்குவார்கள் என்பதை சிந்திச்சு அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல எத்தனை எத்தனை வாக்குறுதிகள் இன்னைக்கு இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு திட்டத்தையுமே அவர்கள் செயல்படுத்தவே கிடையாது. வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்களே ஒழிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே கிடையாது. இங்க இருக்கிற ஜவுளி பூங்கா இன்னும் சரிபடல, சாக்கடைகள் சரியா இல்ல, சாலை உற்பத்தி சரியில்லை, மின் விளக்குகள் இல்லை. இது ஒரு கார்பரேஷன், ஆனா கார்பரேஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கார்பரேஷனுக்குரிய அந்த தரமே இன்னும் உயரவில்லை. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமலே மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே யாரு? இவி கே செல்வன் அண்ணன் யாரு? அவருக்கு வயசாயிருச்சு. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் யார்? ஏற்கனவே இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்து மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று மக்களே புறக்கணிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக தான் இன்னைக்கு அவர் இருக்கிறார் என்பதை கண்கூடாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்லும் இடமெல்லாம் மக்களே அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமைதான். ஆனா நம்மளுடைய வேட்பாளரை பாருங்கள், இளைஞர் படித்தவர், இன்றைக்கு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக நமது கேப்டன் அவர்கள் உங்களுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து மக்களுக்காகவே இவரை உங்களுக்கு கொடுத்திருக்கார். இதே ஈரோடு கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர், இன்னும் அவர் திருமணம் கூட செய்துக்கல. ஏன்னா மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த மக்களுக்காகவே உழைக்க ஒரு இளைஞருக்கு நீங்கள் எல்லோருமே வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தர வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு சொன்னா வருகின்ற எல்லா அரசியல் அதிகாரம் பத்தி பேசுறாங்க. ஒருத்தர் ஏடிஎம்கே காரர் திமுக முதலமைச்சரை திட்டுற, திமுக அமைச்சர் என்ன பண்றாரு? ஏடிஎம்கே திட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தானே இங்க மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய பணிகளை தானே செய்யல. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு அழுந்தால் மேல குற்றம் சொல்லி நீங்க தப்பிக்க பாக்குறீங்க? அதனால இரண்டு கட்சியுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான், இரண்டு பேருமே லஞ்ச ஊழல்வாதிகள் தான், இரண்டு கட்சியுமே மக்களை வஞ்சிக்கக்கூடியவர்கள் தான், இரண்டு கட்சியுமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொய் வாக்குறுதிகளை மட்டுமே தரக்கூடியவர்கள் தான் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் 85% வாக்குகளை நிறைவேற்றி விட்டவர். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? வந்தவுடனே டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம் சொன்னாங்க, ஒழிச்சாங்களா? வந்தவுடனே நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவோம் சொன்னாங்க, அப்புறப்படுத்திட்டாங்களா? வந்தவுடனே பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரோம் சொன்னாங்களே, கொடுத்தார்களா? இன்னைக்கு அது மட்டும் இல்லாம விலை இல்லாத பொருட்களை கொடுப்போம் சொன்னாங்களே, கொடுத்தார்களா? விவசாய பொருட்களுக்கு நேரடி கொள்முதல் வேலை செய்வோம் சொன்னாங்களே, கொடுத்தார்களா? விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு வேண்டியதை செய்யறோம் சொன்னாங்களே, அதே மாதிரி எந்த விலையும் உயராது என்று வாக்குறுதி கொடுத்தார்களே, எல்லா
விலை இன்னைக்கு உயர்ந்ததாலே போயிருக்கிறது. வரும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களாகிய நீங்கள் தக்க பாடத்தை நிச்சயமாக இந்த தேர்தலிலே கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை நமது வேட்பாளர் ஆனந்தன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே கொடுத்து வெற்றியை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டு நம்ம என்ன நம்பர் பட்டன் ஒன்னாம் நம்பர் பட்டன் எப்படி ஒன்னாம் நம்பர் பட்டன் இருக்கோ அதே போல நமது வேட்பாளரும் முதல் வெற்றி பெற்ற வேட்பாளராக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு அமோகமான வெற்றியை நீங்கள் அவருக்கு தரந்து மாபெரும் ஒரு புரட்சியை இந்த பூமியிலே நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டும் என்பதை உங்களை எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அறிவாளிகள் சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு உரிய தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க நம்ம வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உங்களுக்கான வாக்குறுதிகள் இதுவரைக்கும் திமுக அதிமுக நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள் இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில மிக முக்கியமான வாக்குறுதியாக இங்க ரோடு வசதி சாலை வசதி மிகவும் டிராபிக் ஜாம் ஆகும் அந்த சாலை வசதிகளை மேம்படுத்தி இந்த ஈரோடு தொகுதியை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக நமது வேட்பாளர் நிச்சயமாக கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கோடை காலம் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள குடிதண்ணீர் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாச்சு. குடிதண்ணீர் வசதியை உங்களுக்காக ஏற்படுத்தி நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை நமது வேட்பாளர் நீங்க தரும் பொழுது குடிதண்ணீர் வசதியை செய்து கொடுப்பார். பாதாள சாக்கடை திட்டம் இதுவரைக்கும் சரி செய்யப்படவில்லை, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி ஒரு சுகாதாரம் இல்லாம ஒரு கார்பரேஷனா இருக்கு. நிச்சயம் அதை நமது வேட்பாளர் சரி செய்வார். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடைகளை குறைப்பதற்கு உடனடியாக அந்த நேரத்தை முதலில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் நமது வேட்பாளர் இருப்பார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இது கொங்கு மண்டலம் கொங்கு பூமி நமது கேப்டன் அவர்களுடைய சின்ன கவுண்டராகவும் தவசியாகவும் நடித்து இந்த மக்களுக்காக பெருமை சேர்த்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால அவருடைய வாக்கு என்னைக்கும் மாறாது. அதே போலதான் எங்களுடைய வேட்பாளர் இன்னைக்கு ஆனந்தன் அவர்கள் இங்கு போட்டியிட்டாலும் நமது கேப்டன் அவர்களே இங்கு நேரடியாக களத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆனந்தன் முகத்தில் கேப்டனை பார்த்து அனைவரும் நீங்கள் முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை முரசுக்கு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? ஒன்னாவது நபர் பட்டனுக்கு ஆனந்தருக்கு வாய்ப்பு தருவீர்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு நல்ல கட்சிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் துணை நிற்பீர்களா? நிச்சயமாக துணை நின்று ஒரு சரித்திரத்தை நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் நிரூபிக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க, உங்களுடைய காசு லஞ்சம் ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடிச்ச காசை இன்னைக்கு தேர்தல் நேரம் வரும்பொழுது மக்களுக்கு கொடுக்கிறார்களே அந்த காசை நீங்க வாங்கிக்கங்க. இன்னும் என்னென்ன கொடுக்கிறாங்களா வாங்கிக்கங்க. மூக்குத்தி கால் ஒலசு என கேளுங்க. இன்னும் செயின் கூட கொலைகள் கூட பெண்கள் கேளுங்க. இன்னைக்கு தங்க விலை எங்கேயோ உயர்ந்து போயிடுச்சு, எங்களுக்கு கூடன்னு சொல்லி கேளுங்க. வந்தவுடனே தங்க நகை கடன் தள்ளுபடி செய்வான்னு சொன்னாங்களே, செஞ்சாங்க. இருக்க இருக்க தங்க மேல உயர்ந்துகிட்டு போறது, தாலிக்கு தங்கம்னு சொன்னாங்களே பெண்களுக்கு, அந்த திட்டத்தையும் இன்னைக்கு முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னென்ன நல்ல திட்டங்கள் இருந்ததோ அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு நிறுத்தி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இங்க நடக்கிறது. எனவே மக்களே சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். 27ஆம் தேதி அனைவரும் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவதற்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் போடும் இந்த ஓட்டு ஒரு நல்லவருக்கா, நான் போடும் இந்த ஓட்டு ஒரு நல்ல வேட்பாளருக்கா, நான் போடும் இந்த ஓட்டு சரியான ஓட்டா என்று ஒரு நிமிடம் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை அந்த ஒன்னாம் நம்பர் பட்டனுக்கு ஒரு சச்சினத்திற்கு அனுப்பி ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு
குலங்களுக்கும் கழகத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க புரட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து